எதுக்கு பிரச்சனை பண்றதுக்கா? அந்த மாதிரி இடத்துல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வேலை இருக்காதுப்பா. நீங்க அங்க வந்தா எவனையாவது இழுத்து போட்டு அடிக்கணும், இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல எவனையாவது கட்டி போட்டு உசுரோட கொளுத்தணும். இத எதையும் அங்க செய்ய முடியாதுப்பா. அங்க வந்தாலும் நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க. கை கட்டி சும்மா நிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அங்க வரணும்? போற இடத்துல என்ன பிரச்சனை வந்துருமோனு பயப்படுறியா? நீங்க தானப்பா பிரச்சனையே. அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இந்த செவங்களை பார்த்துக்குவோம். அண்ணமயிலே அப்பா, சாருங்களா ரொம்ப துடிப்பா இருக்காங்க, வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா கூடு. அப்படி ஏதும் இல்லைன்னா ஆக்கி வச்ச சோத்த போடு, அம்புட்டியும் தின்னுட்டு தூங்கிட்டோம். மாப்பிள்ளையிலா, ஊர் உலகத்துல தப்பையா நம்ம பண்ணிவிட்டோம். மாமே எங்க போனாலும் கும்பான எனக்கு கூடயே கூட்டுக்கு போற மனுஷன் என்னமோ வாரண்டுக்காரனுக்கு எனக்கு வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டு போறாரியா? இந்த கருணை இன்ன வரைக்கும் என் மாமனுக்கு கவசம் உள்ளமா தானே இருந்திருக்கேன். இழப்பு இல்லாம எந்த பொறியா நடந்திருக்கு? வெற்றி தோல்வியெல்லாம் வீரத்தோட கணக்கியா? சேதாரம்லாம் கணக்குல சேராதியா? அடிக்க வரேன் முதுகுதே இருக்குன்றதுக்காக அடிபதுக்கு இருக்க முடியுமாயா? என் மாமனே கூட்டுக்கு போலன்றதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்னையா பண்ண? ஏதோ ராத்திரி கோவத்துல சொன்னார் நினைச்சனியா? ஏதோ வைராகியத்துல சொல்லிருக்காரு இப்பதானே தெரியுது. போக இது மாதிரி நம்ம செவங்கால ஐயாவே பொன்ராசே கைகோர்த்து எல்லா விஷயத்திலையும் நின்றா நம்ம மதிப்புணுரேவே ஆனந்த கண்ணீர் விழுமியா? ஏப்பா என் கோளாறு, பொன்ராசும் செவங்காலும் சேர்ந்து இருக்கட்டேன். 14 வருஷம் நீயும் தம்பியும் வனவாசம் போனதுனக்கா பேசாம இருக்கீங்களே, அதாரு சேர்க்கறது அத முதல் சேருங்க. ஏப்பா பொன்ராசு, முறுக்கி விட்ட மீசையும் ஏத்தி விட்ட கைமடிப்பையும் இறக்கி விட்ட வச்சுக்க, அப்படியே வல்லாறு கணக்கா விருப்பேன். பங்காளி உன் கோளாறு ஒன்னால வச்சுக்க. ஏப்பா செவங்கால என்ன அமைதியா இருக்க, வேற என்னம்மா? இல்லண்ணா, என்னைக்கும் நடக்க வேண்டிய திருவிழா அப்படி தள்ளி தள்ளி போறதால ஊருக்குள்ள ஏதாவது நடந்துருமோனு மனசுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. அதான் கலெக்டர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா அம்மன் கோயில் திருவிழாவை பிரமாதமா நடத்திடலாம்.